வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். ஸோ அப்போ தேர்ட் ஐ ஸ்டிமுலேஷன் நம்மளே எப்படி பண்ணிக்கிறது, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணிக்கிறது, நீங்கள் இன்னது தான் ஆசைப்படணும், மைனஸ் இல்லை ஒன்லி ப்ளஸ். நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை மூளையில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது அதுவாகும். அது அதுவானால் நீங்கள் எதுவாக நினைக்கிறார்கள் அதுவாகுவீர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமானது. ஒன்றும் இல்லை, சிம்பிள் சேம் முறையில் கையாண்டால் ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமான விஷயம். ஆண் பெண் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இது பண்ண வேண்டாம், மற்ற நேரத்தில் எப்போ வேணாலும் பண்ணலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஒரு மனிதன் எதை நோக்கி செல்கிறான், எதை ஆசைப்பட்டு போகிறான், எதெல்லாம் இலக்குகளை அடைய போகிறான் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் பாயிண்ட் வேணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பாயிண்ட் தான் கடவுள். கடவுள் என்பது கடந்து உள் இறக்கும் சக்தி. இந்த பவர், இந்த சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளை. த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு, த வேர்ல்டு பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு, த வேர்ல்டு ஒர்ஸ்ட்டு பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம மூளைதான். பெஸ்ட்டும் ஒஸ்ட்டும் எல்லாமே நம்ம பெஸ்ட் ஆகிறதா ஒஸ்ட் ஆக்கிக்கிறாங்கிறத நம்மளுடைய கையில் தான் இருக்குது. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் தூண்டி விடுறத பொறுத்து இருக்குது. நீங்கள் எதை ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கிறது முக்கியம் இருக்குது. அதனால தான் இந்த கீவேர்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கீவேர்டுங்கிறத சில முத்திரைகள் இருக்குது. சில பயிற்சிகள் செய்தோம் என்றால் இந்த மூன்றாவது கண் ஸ்டிமுலேஷன் ரொம்ப சிம்பிளான பயிற்சி. இதில் சில சில விதிமுறைகள் குட்டி குட்டியாக பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதுமான விஷயம். நமக்கு நம்மளுடைய மூன்றாவது கண்ணை விழிப்படை செய்தால் போதும். எப்போதும் முழிச்சிருக்கும், ஆனால் துடிப்புடன் இருக்க வேண்டும். உங்களோட மூளையோடு அதை கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதை பார்த்திங்கன்னா இன்கரெக்ட் இன்கனெக்டிவிட்டி இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆசைப்படுறது எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போய் சேராது. அதை போய் ஒரு டச்சில் போய் சேருமே உடஞ்சி டெபாசிட்டில் போய் இருந்து அது பெரிய இன்கமாக வளராது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பயிற்சி. ஸோ அதனால் சொன்னேன், நம்மளோட தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அடிக்கடி சொல்லுவேன். காரணம் என்னென்னா தொட்டு காக்கிற விஷயம் தான் இந்த இடம் அப்படின்னு காட்டணும் குரு மூலியமாக. ஸோ அப்போ தேர்ட் ஐ ஸ்டிமுலேஷன் நம்மளே எப்படி பண்ணிக்கிறது, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணிக்கிறது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா டூ ஃபேஸ் கரண்ட் முக்கியமாக, த்ரீ ஃபேஸ் கரண்ட் முக்கியமானு கேட்டால் த்ரீ ஃபேஸ் தான். டூ ஃபேஸ் கரண்ட்டில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃபேன் லைட் இந்த மாதிரி தான் போட முடியும். ஆனால் த்ரீ ஃபேஸ் கரண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் என்ன வேணாலும் போடலாம். ஏன்னா அந்த கெப்பாசிட்டி லோடட் கொடுக்கும். அதுமாரி தான் இந்த டூ ஃபேஸ் லெஃப்ட் ரைட் டூ ஃபேஸ்லேருந்து நம்ம தேர்டை இப்படி கனெக்ட் பண்ணுவோம் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்டிமுலேட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி போகும். நீங்கள் நார்மலாக பெண்டுல மாதிரி இப்படி போகிறது இப்படி போணுச்சுனாக்கா நீங்கள் குவாண்டம்குள்ளே வந்துடுறீங்க. குவாண்டம் பர்சனாக மாறும்பொழுது உங்கள் ஆசைகள் நிறைவேறும். ஸ்டிமுலேஷன் சாதாரண விஷயம் கிடையாது. எதுவாக ஆகிறாயோ அதுவாகிற சிந்தனை. நீங்கள் இதை வந்து ஆக்சுவலி நான் பண்ணுறது காலையில் எழுந்திரிச்சோன்னே பண்ணலாம், படுக்க போக முடியத்துக்கு பண்ணலாம். இப்படி பண்ணிங்கனாக்கா உங்களுடைய மூளை வெளிப்படையும் பிட்யூட்ரி பீனல் கிளாண்டுக்கு உள்ள சுரபிகள் சரியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மோட்டார் சென்சாரி தெளிவாக இருந்தாலே வெட்ட வழி ரகசியத்துக்கு போய் சேர்த்துடும். நீங்கள் இன்னது தான் ஆசைப்படணும், மைனஸ் இல்லை ஒன்லி ப்ளஸ். நியாயமான ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை மூளையில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது அதுவாகும். அது அதுவானால் நீங்கள் எதுவாக நினைக்கிறார்கள் அதுவாகுவீர்கள். இதான் வந்து உண்டு நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை பலப்படுத்த வேண்டும், வளப்படுத்த வேண்டும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குல விளக்கை ஏற்ற வேண்டும். குல விளக்குன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கை ஏற்ற வேண்டும். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உச்சி முதல் பாதம் வரை அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் சரி, முதுகு தடம் தண்டு உடம் நேராக இருக்கணும். மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நான் அடிக்கடி சொல்கிறதே விஷயம், மூச்சை அந்த மாதிரி ஒரு பத்து தடவை விட்டுட்டினாலே போதும். உச்சிலேருந்து காதுலேருந்து காதுக்குள்ளே இருக்கிற ஆட்டோ நர்வ் சிஸ்டம்லேருந்து முதுகு தண்டு வழியமாக ஒரு அழகான ஒரு சிக்னல் போய் மூலாதாரம் வரைக்கும் போய் மூலாதார சக்கரத்தை இயக்கி அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். மூச்சை மட்டும் கவனித்தா போதும் ஒரு பத்து வாட்டி. அப்போது எல்லாம் ரிலாக்ஸ் ஆன பிறகு சூப்பரான இந்த நடுவிரல் இருக்குல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த நடுவிரல் தான் பார்த்தீங்கன்னாக்கா இது தலை டெயில் வரைக்கும் இப்படி போகும். அதனால தான் நான் பெயின் எதாவது இருந்துச்சுனாக்கா இந்த கை அப்படி வளைச்சி பிடிச்சிருந்தீங்கனாக்கா ஒரு டூ மினிட்ஸ்லாம் பற்றி இந்த தண்டு வடம் L4 L5 எல்லா பிரச்சனையும் தலைவலியிலேருந்து சரியாயிடும். நடுவில் இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம். ஏன், காரணம் என்ன, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் முறை அப்படியே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஒருநிலைப்படுத்திட்டோம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பாருங்கள், ரெண்டு கையை வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே பார்த்தீங்கனாக்கா இப்படி வளைச்சிடுறோம். பாருங்கள், ரெண்டு கை எல்லாமே உள்ளே இருக்குது. இந்த நடுவரல் மட்டும் பார்த்திங்கன்னா டவர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டவரை தூக்கி இங்கே நெத்தியில் வைங்க.
ரெண்டு புருவம் குத்தி நிற்கிற இடத்துல சும்மா அப்படி வச்சுட்டு ஜஸ்ட் அதே பிரீத்தை கவனிச்சா போதும், மூச்சை கவனிச்சா போதும், அந்த மாதிரி. இது முத்திரை தானாக முகத்திரையில் உள்ள போய் உள்ள உட்காந்து அழகாக ஸ்டிம்லைட் ஆகும், குல விளக்கை ஏற்றி வைக்கும், உங்களுக்குள்ள இருக்கிற விளக்கை அழகாக ஏற்றும், மூச்சை கவனிக்கும் பொழுது ஒருநிலைப்படும், சிந்தனை ஒழுங்கப்பட்டுச்சுனாக்கா அமைதிப்படும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்கள் என்ன ஆசைப்பட்டு எனக்கு வேலை கிடைக்கணும்னு சிந்தனையில் பார்த்தீங்கன்னா அது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்ல மேரேஜ் ஆகணும் அப்படின்னா நல்ல உங்களுக்கு என்ன தேவையும் நியாயமான ஒரு முக்கியமான விஷயம், இது தவறாக பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா இதை இது வந்து ஒன்லி ப்ளஸ் மோடு ஆக்டிவிட்டேஷன். அதனால தான் வந்து உங்களுக்கு இதை பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக, உங்களை உயர்த்தி கொள்வதற்காக செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ஆக்டிவேஷன், சிம்பிள். இந்த இரண்டு விரலையும் இப்படி வச்சு பண்ணும் பொழுது உங்களுடைய லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைக்கு வந்து அதுலேருந்து ஒரு என்சிம் ஒன்று சுரந்து அது பாரு ஒரு வைப்ரேட் ஆகி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டாக கன்வெர்ட் ஆகி உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு ஜூன்னு கொண்டு போகும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அற்புதமானது. ஒன்றும் இல்லை, சிம்பிள் சிம்பிள். இது அழகாக அப்படி வச்சுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி பக்குவப்படுத்துறதுக்கு தான் டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மூச்சை கவனிங்க. எவ்வளோ நேரம் பண்ணலாம்? ஒரு நிமிஷம் போதும். காலையில் ஏந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா 32 பல்லும் ப்ரெஷ் பண்ணும்பொழுது 32 சுவிட்ச் எல்லா ஆர்கனையும் ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டுடும், பசிக்க ஆரம்பிக்கும், எல்லாம் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் படுக்கும் போது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இதை பண்ணிட்டு படுத்திங்கன்னா உங்களுடைய எல்லா வகையான கோரிக்கைகளும் கேலக்சிக்கு போகும், வெட்டவெளிக்கு போகும். அங்கே பல ரகசியங்கள் இருக்குது. நீங்களாம் வந்து மில்கி வேலாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, எல்லாம் மிகப்பெரிய சக்தி. அதை அழகாக இங்கே உட்கார்ந்த இடத்துலையே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், ஆட்டிவிக்கலாம், சரியான முறையில் கையாண்டால். ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமான விஷயம். ஆண் பெண், பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இது பண்ண வேண்டாம், மற்ற நேரத்தில் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ தி பெஸ்ட் இன்ஃபர்மேஷன், லைஃப்பை நம்ம மாதிரி கொண்டு போகணும், நம்ம இஷ்டப்படி கொண்டு போகணும், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கொண்டு போகணும்னு கேட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு பயிற்சி, சிம்பிளான பயிற்சி கிடையாது. செய்து நிலம்பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.